ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாயதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். உங்கள் குழந்தைகளுக்கு சாண்ட்விச்னால் ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது மஷ்ரூம் சாண்ட்விச். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எந்த ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இல்லாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோட இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நெய் விட்டுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் உருகினதுக்கப்புறம் 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு, ஒரு கோல்டன் கலரில் மாற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இதுதான் கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 300 கிராம் வந்து காலான நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து எந்த ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா காளானிலே வந்து நிறைய தண்ணி இருக்குது அப்படின்றதுனால தண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சைட்ஸில் ஒரு மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது காளானில் இருக்க தண்ணியிலே காளானும் வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படின்றதுக்காக கோதுமை மாவு 2 நிமிஷத்துக்கு இந்த காளானோடய சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் வந்து பால் சேர்க்குறேன். 1/4 கப் பால். நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு ஸ்டஃபிங் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஏற்கனவே இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கனால நல்ல ஒரு க்ரீமியான ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் ரெண்டுமே வந்து கொஞ்சமாக சேர்த்து திரும்ப கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் பீட்ஸா இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரெட் ஸ்லைஸில் நான் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டுத்துலேயுமே வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பட்டர் தடவுனதுக்கு திருப்பி, அதாவது பட்டர் தடவுன பக்கத்தை திருப்பி கீழே வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ண காளான் ஸ்டஃபிங்கை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே திரும்ப நான் வந்து இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை வந்து எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இங்கே ஒரு கிரில் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தது பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விட்சை அதில் எடுத்து வச்சிடலாம். ஜஸ்ட் கிரில் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் சாண்ட்விட்ச் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சீஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் இதுவே நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து லைட் அப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த கிரில் மார்க் எல்லாம் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக அதில் வர ஆரம்பிச்சிடும். 1 மினிட் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப வந்து திருப்பி போட்டுடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் இதை மூடி வச்சு அந்த பக்கமும் வந்து ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரில்டு மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு மெத் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கணும், டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து நடுவில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் பிரேக்காக இருக்கட்டும், இப்போ ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு குயிக் பைட் எடுக்க முடியும். பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. மேலே கொஞ்சமாக சீஸ் தூவி சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.